ஆஸ்துமா அப்படின்றது ஒரு நிலை, அது வந்து ஒரு டிசீஸோட ஒரு கண்டிஷன். ஓகே. ஸோ ப்ரொலாங்டு வீசிங் இருக்கிறவருக்கு ஆஸ்துமா வியாதி வரலாம், ப்ரொலாங்டு வீசிங் இருந்து அவருக்கு ஆஸ்துமா வியாதி வராமல் கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு அறிகுறி, அது வந்து ஒரு வியாதியின் நிலை. ஆஸ்துமாவுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து ஒரு அறிகுறி. ஓகே. ஸோ இது பல வியாதிகளில் வரலாம். டாக்டர், இப்போ வீசிங் அப்படின்ற ஒன்று வந்து சின்ன குழந்தைங்களோட ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீசிங் வந்து ஆஸ்துமாவாக டெவலப் ஆக சான்சஸ் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு முதல் வருஷம், ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இருக்குது பாருங்கள், பிறந்ததுலேருந்து ஒரு ஒரு வயசுக்குள்ள வீசிங் அந்த குழந்தைக்கு திருப்பி திருப்பி வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே உள்ள நிலை வருது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு அடுத்த செகண்ட் லெவலில் அதிகமாக வர இருக்கும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து 5 வயசில் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆஃப் வீசிங்கே வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய எபிசோடு கம்மியாகிருச்சு அப்படின்னா சில நேரத்தில் வராமையே போயிடும் வியாதி. ஆனால் அந்த முதல் வருடம் அப்போ தான் வந்து நுரையீரல் வந்து நமக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் வந்து அனட்டமிக்கலாக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வரக்கூடிய வீசிங்காக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஸ்டடிஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்மா ப்ரிபண்டன்ஸ் அதிகம் அப்படின்றது தான் சொல்லுது. ஸோ அதை வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிங்க. பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து அதை ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சரியாக கொடுக்குற நேரத்தில் அந்த குழந்தைகள் வந்து நல்லபடியாக அதில் எடுத்துக்கலாம். அதில் முதல் பங்கு வசிக்கிறது எதுக்குன்னா தாய்ப்பால் தான். ஓகே. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் வந்து டோட்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ ஆஸ்துமாவுடைய வரலாறு பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஆஸ்துமா அப்படின்றது பண்டைய எகிப்த் மொழி வார்த்தை. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மூச்சு திணறல் அப்படின்றது தான். கிமுல வாழ்ந்த பண்டைய எகிப்த் மருத்துவர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ கிபி 1வது நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க மருத்துவரான அரேட்டியஸ் அப்படின்றவர் ஆஸ்துமா ஒருத்தருக்கு உடலில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா அப்படின்றது உடலை பாதிக்கிற நோய் கிடையாது, மனசை பாதிக்கிற நோய் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 19வது நூற்றாண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவர் ஹென்றி ஹெய்ட் சால்டர் அப்படின்றது ஆஸ்துமா குறித்தும் ஆஸ்துமாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதற்கான சிகிச்சைகள் குறித்தும் தெளிவாக எழுதியிருந்தார் ஒரு புத்தகத்தில். அந்த புத்தகத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆன் ஆஸ்துமா இட்ஸ் பேத்தாலஜி அண்ட் ட்ரீட்மெண்ட். டாக்டர், இப்போ ஆஸ்துமா வரதுக்கான ரீசன்ஸ் என்ன? நிறைய பேர் கிட்ட கேட்டோம்னா வந்து பூச்சிகள்னால வந்து ஆஸ்துமா பரவதுக்கான சான்சஸ் இருக்கு, விஷக்கடிகள்னால ஆஸ்துமா வரும், அதுக்கப்புறம் இப்போ செல்ல பிராணிகள்லாம் வளர்த்துட்டு இருந்தோம்னா அதோட ஹேர்லேருந்துலாம் வந்து ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டில் நிறைய கரப்பாம்பூச்சி இருந்தால் ஆஸ்துமா வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதை பற்றின ஒரு கருத்து என்ன டாக்டர் உங்களுக்கு? அதாவது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிஜன். ஓகே, சரிங்களா. ஸோ அதை வந்து ப்ராடாக நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இன்டோர் அலர்ஜன்ஸ், அவுட்டோர் அலர்ஜன்ஸ், எந்த வகையான அலர்ஜன்ஸ். இப்போ வீட்டு உள்ளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர்லாம் உள்ளேயே வந்து சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, இன்டோர் பிளான்ஸ் இருக்கும். இப்போ மேட் இருக்கும் பாருங்கள், அந்த மேட் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இது. ஓகே. இந்த மோல்ட்ஸ் அதில் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இப்போ சில நேரத்தில் பெயிண்ட் புதுசாக அடிச்சிருப்பாங்க, அந்த ஸ்மெல் நமக்கு ட்ரிகர் ஆகும், அதனால வர ஆரம்பிக்கும். ஸோ இன்டோர் அலர்ஜன்ஸ் நிறைய பங்கு வகிக்கும். அது மாதிரி அவுட்டோர், அவுட்டோரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பிளேஸ், நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், அந்த இடத்துலேருந்து வரக்கூடியதாக இருக்கலாம், இல்லை அவுட்டோரில் உள்ள பிளான்ஸாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் வேறு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் நம்மளை இன்டியூஸ் பண்ணாலும் அதனால் வரலாம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டு செல்லப்பிராணிகளாக இருக்கலாம், ஆஃபீஸ் போகலாம். சில பேருக்கு வீட்டிலெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஆஃபீஸ்க்கு வந்தால் மட்டும்தான் அவருக்கு அலர்ஜியை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபினோடைப்பிக் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு எந்த வகையாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து அவங்க தவிர்த்துக்கிட்டு வந்தாங்கனாலே ஆஸ்துமா வியாதியிலேருந்து முதல் கட்டத்தில் வெளியில் வந்துடலாம், அவங்களுக்கு அதிகமான மருந்துகள் தேவைப்படாது அப்படின்றது என்னோடய ஆய்வு. டாக்டர், இந்த ஃப்ளூ வேக்சின் அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கு நுரையீரலை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுற ஒரு தடுப்பூசி. இது வந்து செப்டம்பர் அக்டோபர் மந்த்ஸில் நம்ம போடுவோம். இந்த வேக்சினோட முக்கியத்துவம் என்ன? இது கோவிடுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ வேக்சின் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இந்த ஃப்ளூ வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வந்து இப்போ காவா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, குளோபல் இனிஷியேட்டிவ் இன் வேக்சின்ஸ்ன்ட்டு. அந்த அமைப்புலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அதோட ஸ்ட்ரெயின், நார்த் போலில் என்ன ஸ்ட்ரெயின் இருக்குது, சவுத் போலில் என்ன ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம எம்எஸ்பியருக்கு என்ன வேணும் அப்படின்றத கொடுக்குறாங்க. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி செப்டம்பர் மந்த், அக்டோபர் மந்தில் அந்த வேக்சினோட இது அவைலபிலிட்டியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது 6வது மாதம் 7வது மாதமே வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ இதனால் என்னாகும்னா அந்த ஸ்ட்ரெயின் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நுரையீரல் தொற்று கம்மியாகும். அடுத்த வருஷம் வேறு ஸ்ட்ரெயின் வரும். ஸோ இதை வந்து ஹை ரிஸ்க்கான சில்ட்ரன்ஸு, ஆஸ்மா சில்ட்ரன்ஸு, அடிக்கடி எந்த குழந்தைங்களுக்கு நுரையீரலில் தொற்றுகள் வருதோ அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று, இது சில்ட்ரன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம், வயதானவர்கள் எடுத்துக்கலாம், ஒர்க் பிளேஸ் யாருக்கு வந்து அதிகமான ரிஸ்க் இருக்கோ பெரியவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளூ வேக்சின். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்னொன்று,
இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்த வேக்சின் ஸ்ட்ரெயினில் H1N1 இருந்துச்சு, H2N3 இருந்துச்சு, இந்த மாதிரி சில ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் கோவிட் நம்மக்கிட்ட இருக்க நோவல் கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின் வந்து அதில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதுக்கான வேக்சின்ஸ் இது கிடையாது, இது வந்து மெயின்லி ஃபார் சீசனல் ஃப்ளூ வேக்சின். கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவோம், அதில் வந்து அது லான்ச் ஆகும். ஸோ இது வந்து அதுக்கான இம்யூனோஜெனிசிட்டியை வந்து ஏற்றி தரும் அப்படின்ற ஆய்வுகள் நம்மகிட்ட இல்லை. டாக்டர், இந்த இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? ஏன்னா சில பேர் அதில் ஸ்டெராய்டெலாம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஹேலர்ஸில் இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி அது வந்து இருக்கிறது எல்லாமே லோ டோஸான ஸ்டீராய்டு வகை மருந்துகளோடு சேர்ந்து ஒரு ப்ராங்கோ டைலட்டரும் சேர்ந்துருக்கும். சில இன்ஹேலரில் மட்டும் அந்த லோடோஸ் ஸ்டீராய்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ உங்களோட நுரையீரலில் ஏற்படக்கூடிய அந்த ஏர்வே இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டீராய்டு வகை மருந்துகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டாக்டர் வந்து உங்களோட நுரையீரலோட செயல்திறனை கண்டுபிடிப்பார், அது எவ்வளோ இருக்கணும். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 20 கிலோ வெயிட் உள்ள ஒரு நபர் வந்து 5 கிலோ எடையை தூக்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி உங்கள் நுரையீரலோட செயல்திறன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ன்றது ஸ்பைரோமெட்ரி அனாலிசிஸ் அப்படின்றது. ஸோ அந்த பேஸில் உங்களோட ஆஸ்மாவோட நிலையை கண்டுபிடிச்சி, மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற இன்ஹேலரை கொடுக்குற நேரத்தில் அதனால் பாதிப்பு வராது, சரிங்களா? இன்னொன்று, அதோட சைடு எஃபெக்ட் வரதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு சில பிளட் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, கிளினிக்கலாக உங்களை பார்ப்பாங்க. எந்த மருந்துமே தேவையில்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட அளவை அப்பப்போ மானிட்டர் பண்ணணும். உங்கள் நுரையீரலில் அந்த காற்று மாற்றங்கள் வருதா அப்படின்றத ஏர்வே இன்ஃப்ளமேஷன் சொல்லலாம். அதுக்கு பிரெத் நைட்ரிக் ஆக்சைடு அனலைசிஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த பிரெத் நைட்ரிக் ஆக்சைடு அனலைசிஸில் வரக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் நுரையீரலில் அந்த ஏர்வே இன்ஃப்ளமேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அதிகமான மருந்து தேவைப்படாது. ஸோ இன்ஹேலரை இன்னும் கம்மி பண்ணலாம், அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அது அவங்கவுங்களுக்கு தேவையான டெய்லர்மேடாக நமக்கு வந்து அதை செய்கிறாங்கனால பாதிப்புகள் வராது. ஓகே டாக்டர், ஆஸ்துமா பற்றியும் அலர்ஜி பற்றியும் டாக்டர் கமல் அவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அஸ்வத், இந்த ஆஸ்துமாவோட ஹிஸ்ட்ரி என்னன்னு உனக்கு தெரியுமா? கிமு 2600 சீன மருத்துவர்கள் அவங்களோட மருத்துவ குறிப்பில் இந்த மூச்சு திணறல் பற்றியும் மூச்சடைப்பு பற்றியும் அப்போவே எழுதியிருக்காங்க. எகிப்தியர்களும் இந்த மூச்சடைப்பு பற்றியும் எழுதியிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லப்படுற கிமு 5ஆம் நூற்றாண்டில் வந்த டாக்டர் ஹிப்போக்ரேட்ஸ் இந்த மூச்சடைப்பு ஒரு நோயாளியை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அவர் அப்போவே தூசி புயல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. டாக்டர், ஆஸ்துமா அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி உணவு பழக்கங்கள்லாம் வச்சுக்கணும், இதுக்காக ஏதாவது டயட் சார்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜினால தான் அவருக்கு ஆஸ்துமா ட்ரிகர் ஆகுதா அப்படின்றதுக்கு அலர்ஜி ஸ்கின் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நபருக்கும் அந்த டெஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். அதில் வந்து இன்டோர் அலர்ஜென்ஸா, அவுட்டோர் அலர்ஜென்ஸா, ஃபுட் அலர்ஜென்ஸா அப்படின்றத பார்ப்போம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கன்லேருந்து வரலாம், மட்டன்லேருந்து வரலாம், ஆனியன்லேருந்து வரலாம், தக்காளிலேருந்து வரலாம், அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கான ஆஸ்துமா ட்ரிகரிங் கம்மியாயிரும். இப்போ அந்த நபருக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான எலிமெண்ட்னால தான் வருதுன்னு தெரிஞ்சு அவர் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே மருந்துகள் எவ்வளோ எடுத்தாலும் மருந்துகளோட டோஸை தான் நம்ம கூட்ட வேண்டியிருக்கோம், சரிங்களா? ஸோ அலர்ஜி ஸ்கின் டெஸ்டிங் மூலமாக அதை கண்டுபிடிச்சி அதை தவிர்க்கிறது ஒரு மேஜரான பங்கு. அப்படி எடுக்கிற நேரத்தில் நமக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு கியூர் கிடைக்கும். டாக்டர், இந்த COVID-19 சிச்சுவேஷனில் ரீஹாபிலிட்டேஷன், புனர்வாழ்வுன்றது ரொம்ப அவசியமானதுன்றது நல்லாவே தெரியும். ஸோ இந்த பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன், நுரையீரல் புனர்வாழ்வுன்றது எவ்வளோ அவசியமானது? நிச்சயமாங்க, இப்போ வந்து ஆஸ்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிலேயே அதை வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் டிசீஸ். ஆஸ்மான்றது 5 வயசில் ஆரம்பித்து லைஃப் லாங்காக இருக்கக்கூடிய ஒரு வியாதி. ஸோ வியாதிக்கு வந்து சிகிச்சை மட்டுமே வந்து ஒரு முழு தீர்வை கொடுக்க முடியாது. ஸோ பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற ஒரு துறை வந்து இன்றைக்கி ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க துறை. எப்படி வந்து நம்ம கையில் அடிபடுது, ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா நமக்கு அதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரியாகிட்டால் கூட அந்த வெயிட் ட்ரைனிங் நம்ம பண்ணி அதோட பலத்தை வந்து மீண்டெடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன். ஓகே. ஸோ உங்கள் நுரையீரலோட செயல்திறனை ஒவ்வொரு முறையும் கூட்டுறது. இப்போ உங்களால் 1 கிலோமீட்டர் நடந்து உடனே மூச்சு வாங்குது அப்படின்னா, ஒரு 20 படி ஏறினோடனே உங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சிஜன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நுரையீரலை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களோட ஹார்ட் பீட் எவ்வளோ தூரம் ஏறுது, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட் எவ்வளோ தூரம் ஏறுது அப்படின்றத ட்ரெயின் பண்ணுற சயின்ஸ் பேர் தான் வந்து இந்த பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மாவுக்கு, கோவிட் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நாள்பட்ட நுரையீரல் துறையில் உள்ளவங்க ஒரு ILD பேஷண்ட் கொடுக்கலாம், COPD பேஷண்ட்ஸ் கொடுக்கலாம், இவங்க ப்ராங்கடைசிஸ் பேஷண்ட் கொடுக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற நேரத்தில் அந்த நுரையீரலுக்கு நம்ம மருத்துவது மூலமாக எடுக்கக்கூடிய சிகிச்சையோட பலன் வந்து வேகமாக இருக்கும். ஓகே.
ஸோ அது மாதிரி தான் இப்போ கோவிட்லேருந்து ரிக்கவரி ஆக வர பேஷண்ட்ஸோட லங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மாதம் வரைக்குமே வந்து அவங்களோட லங்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். இப்போ H1N1 வச்சு நம்மகிட்ட ஸ்டடீஸ் இருக்குது, அந்த லங்ஸ்லாம் வந்து ஃபைப்ரோசிஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. இப்போ டிபியிலிருந்து ஒருத்தர் மீண்டு வந்தாலும் அந்த ஸ்கார்ன்றது டிபியில் இருக்கும். டிபி நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட நுரையீரலில் ஈவன் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து எக்ஸ்ரே எடுக்கிற நேரத்தில் கூட அந்த ஸ்கார் வந்து இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 வருடங்களுக்குள்ளே எடுத்த எக்ஸ்ரேஸ்ல எல்லாம் பார்க்குறோம், சிடி ஸ்கேன்ல எல்லாம் பார்க்குறோம்னா H1N1 பன்றிக்காய்ச்சல்லேருந்து பாதிக்கப்பட்டவங்களில் அந்த பாதிப்பு தெரியுது. ஓகே. ஸோ இன்னும் ஒரு வருஷம் கழித்து நம்ம இந்த கோவிட்லேருந்து வரவங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்குற நேரத்தில் அதில் எவ்வளோ தூரம் ஃபைப்ரோஸ் ஆகியிருக்கு, அது ரிக்கவரி ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போயே நம்ம அவங்களுக்கு பல்மனரி ரீஹாபிட்டேஷனும் சேர்த்து கொடுத்தோம், நுரையீரல் புனர்வாழ்வு சிகிச்சை வந்து முழு பலன் அவங்களுக்கு கொடுக்கும், வியாதியிலேருந்து வேகமாக வந்து மீண்டு வருவாங்க. நிச்சயமா டாக்டர். ஸோ இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நிகழ்ச்சி ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி மருத்துவ நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள் இணைந்து ஆஸ்துமா பத்தியும் அதற்கான தீர்வுகள் பத்தியும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் சங்கீதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஃப்ஸ்.